நேராக நான் பேசுகிறப்போ உங்களுக்கு அடிப்படையில் அவர் சாதி வரை என்ன தெரியுது. நாங்கள் அம்பேத்கர் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பார், இக்னோர் அப்படின்னாரு. ஏன்னா என் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது, என்னை பற்றி நிறைய பேர் பேசலாம். எனக்கு வந்து முன்னோடி புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். எனக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த தீரை இழுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த தீரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை பற்றியும் எந்த இடத்துல நான் பயந்ததே கிடையாது. நான் நம்புகிற அரசியலை ரொம்ப பிடிவாதமாக விடாப்பிடியாக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நான் தொடர்ந்து அதை முன்னெடுத்து செல்வேன். சுயசாதி பெருமை பேசுகிறோன்னு இருப்பானுங்க, இல்லை வந்து உற்சாதி பிரிவு இருக்கும். அதுலேயே நரிக்குறவர் சமூகம் வந்து வீட்டுக்கிட்ட வரப்போ வந்து வெளியே உட்கார வைக்கிறது இருக்குதுல்ல, அது என்னை வந்து பயங்கரமாக மன உளைச்சலில் உள்ளாக்கும். யாரை பற்றியும் எந்த இடத்துல நான் பயந்ததே கிடையாது. எனக்கு வந்து முன்னோடி புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அது ரொம்ப பெயினானது தான். ஏன்னா அவருடைய கனவு வந்து மனித சமூகத்துடைய மாண்பை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். சுயசாதி பெருமை பேசுகிறதோ இல்லை ஆண்ட சாதி பெருமை பேசுகிறதோ கிடையாது. அவருடைய துயர நாட்கள் தான் எனக்கு வந்து பயங்கர பெயினானது. ஆக்சுவலி ஒரு மனுஷன் வந்து இந்திய சமூகத்தில், அது வந்து ரொம்ப முக்கியமாக சுதந்திர காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி நிற்கிற ஒரு சமயத்தில், இந்தியா சுதந்திரம் அடையும், ஆனால் இந்த இந்தியாவில் காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடியே இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற, நசுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்ற ஒரு கனவு தான். அந்த கனவு தான், அந்த வழி தான், அந்த குரல் தான் என்னை இன்றைக்கி வழி நடத்திட்டுருக்கு. என்னை போல நிறைய பேரை வழி நடத்துது நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பார், நான் நம்பியிருந்தவங்க வந்து என்னை கைவிட்டாங்க, நான் யாருக்காக போராடணும், இந்த போராட்டத்தின் விளைவாக அடைந்த பயனை அடைஞ்சவங்க கைவிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேரை ரொம்ப முன்னாடி இழுத்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த தேரை இழுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த தேரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு வார்த்தையை பேசியிருப்பார். அந்த தீரை பின்னாடி இழுக்க விடாமல் முன்னாடி இழுக்கிற ஒரு ஆளாக நான் நிச்சயமாக இருப்பேன். அந்த ஆள் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்பேஸில் திரைப்படம் உருவாக்குறது கலை, இதில் வந்து என்னால் அந்த தீரை முன்னிறுத்து முன்னோக்கி இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த வாய்ப்பு இங்கே மனித சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை சாதி முரணை உடைக்கிறதுக்கான எல்லா விதமான ஸ்பேஸையும் நான் அதை பயன்படுத்திப்பேன். ஏன்னா என் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது, என்னை பற்றி நிறைய பேர் பேசலாம். அம்பேத்கர் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பார், இக்னோர் அப்படின்வார். அவதூறுகளை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நேர்மையான விமர்சனத்துக்கு நான் எப்போவுமே வந்து பதில் தேடிகிட்டே இருப்பேன். அந்த இக்னோர் என்ற விதியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த இக்னோர் என்ற விதியின் மூலமாக நான் சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், நீலம் பண்பாட்டு மையம் நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டுருக்குறேன். ரொம்ப பொறாமையாக இருக்கும், ராம் சார் மாரியை கண்டெடுத்தது வளர்த்தது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. ஏன்னா மாரியோட லைஃப் அந்த மாதிரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கனவு இருந்திருக்கு. இப்போ நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ வந்து நான் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள், நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஹெல்ப் பண்ணணும். ஆனால் என்கிட்ட அப்போ எதுவும் இல்லை எனக்கு அந்த டைம்லலாம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஆசை இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போது தலித்துகள்லேயே வந்து அதுலேயே வந்து அடக்குமுறை இருக்கும். அது என்னென்னா சுயசாதி பெருமை பேசுகிறோன்னு இருப்பானுங்க, இல்லை வந்து உற்சாதி பிரிவு இருக்கும் அதுலேயே. அப்போது என்னென்னா நரிக்குறவர் சமூகம் வந்து வீட்டுக்கிட்ட வரப்போ வந்து வெளியே உட்கார வைக்கிறது இருக்குதுல்ல, அது என்னை வந்து பயங்கரமாக மன உளைச்சலில் உள்ளாக்கும் எனக்கு. இது ஏன் வந்து இப்படி ஒன்று நடக்குது, எங்கள் அம்மாகிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில். அப்போது எனக்கு கிடைக்கிற இந்த, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு முன்னாடி முரணாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பேசி தீர்க்கணும், அதுக்கு ஒரு வழியே ஸ்பேஸை உண்டாக்கணும்னு நான் விரும்பினேன். அதுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல அந்த டைமில்.
அப்போ தான் நான் காலேஜ் போனேன். காலேஜ் போனதுக்கப்புறம் நீ படம் பண்ணுன்னு சொல்லிச்சு என்னுடைய கல்லூரி. நான் பார்த்த திரைப்படங்கள் முக்கியமாக அரசியல் திரைப்படங்கள். அப்புறம் நான் வேலை செஞ்ச விதம் வேறு ஒன்றா இருக்கும், ஆனால் நான் படம் எடுத்தது வேறு ஒன்றா இருக்கும். என்னுடைய படங்கள் வந்து என்ன பேசணுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச வெற்றி. எங்கள் அம்மா என் ஊர்லேருந்து கிளம்புற ஊர்னால் ரொம்ப கிட்டலாம், இதோ ஆவடி பக்கத்தில் ஒரு ஊர் தான் கரளப்பாக்கம். அங்கேருந்து கிளம்புறப்போ எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அப்பா நீ நல்லா வரணும்டா, நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும், நீ பார்த்துருக்குற, உங்கள் நல்ல பேர் எடுத்து நீ நல்லா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு சில விஷயங்களும் சொன்னாங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள பெரிய உத்வேகத்தை இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. அப்புறம் நான் நம்புகிற அரசியலுக்கு எதிராக ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு யோசனையை தொடர்ந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த படம் நம்ம எடுத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். குறிப்பாக வந்து அந்த தீரை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு படமாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் நான் பயந்ததே கிடையாது. பயம் இருக்கும், என்னென்னா ஃபினான்ஷியலாக சில பயங்கள் இருக்கும். நம்ம பேசுகிறோம் இப்படி இப்படி இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது மாறிடப்போது ஏதாவது ஆகப்போகுது அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்போது என் ஒய்ஃப் வந்து அனிதா வந்து நிச்சயமாக அப்படிலாம் இல்லை, நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ அதை பண்ணு, நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தால் நமக்கு தெரியும், அதனால் இதெல்லாம் இல்லைன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை எனக்கு வந்து உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க அவங்க. எனக்கு அதுதான், என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் நான் தொடர்ந்து இங்கே இருக்கிற முரண்கள், முரண்னா சின்ன முரண்லாம் கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் வார். இது நேராக நான் பேசுகிறப்போ உங்களுக்கு அடிப்படையில் அவர் சாதி வர என்ன தெரியல. நான் ஒரு சாதியை எதிர்க்கிறவனுக்கும் சாதியை ஆதரிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சமூகத்தில் தான் நான் வந்து தொடர்ந்து வந்து சாதியை எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளை சாதி வெறியனா மாத்துற ஒரு சூழல் இங்கே இருக்குல்ல, அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும். அந்த மனநிலையை கடக்கிறதுக்கு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. சகோதரர் விஜய் விசால் வந்து கட்சி ஆரம்பித்து கொண்டு வந்தால் மாற்றணும், அதில் என்ன இருக்குது, அவர் பனியன் வியாபாரம் தானே பண்ணுறாரு, அவர் ஒன்று கட்சி கொடியில் ஆரம்பித்த மாதிரி தெரியல, ஒரு பனியன் எடுத்து காட்டுறாரு. காவி படைனா எங்கே இருக்கிறது, எந்த சட்டையை கட்டி பார்த்தா தோல் எங்கேயும் படையிட சிறங்கு இருந்தால் இருக்கு. எங்களை ஆளன்னு நினைக்கிறது தப்பு, எங்களை ஆளன்னு நினைக்கிறது தப்பு.